நம்முடைய வட இந்திய தேசம் ரட்சிக்கப்படுவதற்காக நீங்க எங்களை தாங்கள் என்று நான் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். இந்த காரியங்கள் செய்யாத, சரியா, சுவிசேஷத்தை மட்டுமே பாரமாக கொண்டு அதை மட்டுமே தரிசனமாக கொண்டு செய்யக்கூடிய எந்த ஊழியமா இருந்தாலும் கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதற்காக நீங்கள் செய்வீர்கள் என்றால் இது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கொடுக்கறதுனால உங்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதம் என்ன என்று வேதம் நம்மளுக்கு கட்டுக் கொடுக்கிறது. என் சகோதரனாகி இந்த சிறியவரில் நீங்கள் அவர்களுக்கு எதை செய்கிறோம் அதை எனக்கே செய்கிறார், எல்லாருக்கும் செய்யுங்கன்னு சொன்ன சிறியவர்களில் அப்படிங்கிறத தேவன் அழுத்தமாக சொல்லுகிறார். ஆனாலும் நாம் எந்த சிறியவனுக்கு செய்கிறோம், எதற்காக செய்கிறோம் என்பதை நாம் கவனத்தில் கொள்வோமானால் தேவனுடைய ராஜ்யத்தில் நாமும் பங்காளராகும். தேவனுடைய ராஜ்ய அறுவடை பணியில் நாமும் அதில் தோல் கொடுக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் நமக்கு மாத்திரமல்ல நம்முடைய வருகின்ற சந்ததியருக்கும் அது தொடரும் என்பதை, தேவன் அவருடைய வருகை வரைக்கும் தொடரும் என்பதை தேவனுடைய நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதித்து நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. நன்றி. வணக்கம்.